வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். 12th எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பப்ளிக் கொஷின். இது வரைக்கும் படிச்சுட்டு இருந்திருந்தீங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணிட்டு படித்ததை மட்டும் ரிவைஸ் பண்ணுங்க. நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணாவே வந்து பார்த்தீங்கன்னா எபோ 70 அப்படிங்கிறது வாங்கலாம். ஸோ ஒரு 6 லெசன்ஸ் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ரிலாக்ஸேஷனாக நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ இதோட PDF வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்ல இருக்கு. ஸோ டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சார், டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராம் குரூப்ல எடுக்க முடியாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் அதில் வந்து ரெகுலராக வந்து நிறைய PDF எல்லாமே நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நியூவாக சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாரும் என்ன பண்ணிடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸும் கம்மியாகும், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இப்போதைக்கு வந்து படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். இதை மட்டும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓல்டு சப்ஸ்கிரைபரா இருந்துச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட் போட்ட ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் வீடியோவே இதுதான். 11th அண்ட் தென் 12th போட்டிருப்பேன். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து தாராளமா நீங்க இதிலே இதை பார்த்து ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ரிவிஷன் தான் முக்கியம், லாஸ்ட் மினிட் வரைக்கும் படிச்சுட்டு இருக்காதீங்க. ஸோ நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா டைப்ஸ்ல ஒரு கொஷின் கேட்பாங்க, டிஃபரன்ஷியேட்ல ஒரு கொஷின் கேட்பாங்க, அண்ட் தென் கெய்ன்ஸ் ஃபிஷர் சேஸ் இதில் வந்து ஒரு கொஷின் கேட்பாங்க, சம்மில் ஒரு கொஷின் வரும். இதுலேயே வந்து 4 கொஷின் வந்துருச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கிற ஒரு 3 கொஷின் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ரிலேட்டடாக ஒரு கொஷின் கேட்டுருவாங்க. ரிசர்வ் பேங்க் ஆர் எல்ஸ் கமர்ஷியல் பேங்க், இந்த ரெண்டில் ஏதோ ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. அண்ட் தென் அந்த ஷார்க் பிரிக்ஸ் WTO இதுலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். ஸோ மோரார்லஸ் இந்த 6 கொஷினை பேஸ் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டனும் கூட. ஸோ இதை படிச்சிங்கனாவே உங்களுக்கு 5 கொஷின்ஸ் வந்து தாராளமாகவே அட்டன் பண்ணிக்கலாம். நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அந்த க்வெஸ்சன்ஸ் படிக்கும் போது எகைன் ஒன்கா ரிவைஸ் சொல்றேன் பாருங்க. டிஃபரன்ஷியேட் படிக்கும் போது ஒரு க்வெஸ்சன் அட்டன் பண்ணிக்கலாம், அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா டைப்ஸ்ல ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பா அட்டன் பண்ணிக்கலாம். பேங்க் ரிலேட்டடா இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சேஸ் கெய்ன்ஸ் அண்ட் தென் ஃபிஷர் இதுல வந்து ஒரு க்வெஸ்சன் அட்டன் பண்ணிக்கலாம், சம் ஒரு க்வெஸ்சன் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 5 ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். இதை நல்லா தரவா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 5 மார்க் உங்களுக்கு ஈஸியா மார்க் தூக்கிவிடும். ஸோ நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.